சமஸ்தேன். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நல்லா எழுதி பார்த்துருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஏன்னு சொன்னா அதெல்லாம் எழுதி பார்த்தா மட்டும்தான் வந்து இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எழுதி பார்க்காம சும்மா நான் வந்து அறவரையா பண்ணேன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இது வந்து இப்ப யா வரிசைக்கு வந்துட்டோம். யா வந்து ரொம்ப ஈஸி. இதுல நான் சொன்ன மாதிரி இதுல நாலு யா அது மாதிரி எல்லாம் இல்ல, ஒரே யா தான். இனிமே வர்றதெல்லாம் ஒன்னு ஒண்ணுதான், அதனால ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். சரியா? இப்போ யா யா இ ஈ யு யு யுரு ஏ யை யோ யோ யௌ யம் யஹ. சரியா? இதை திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரா வரிசை. இந்த ரா வரிசையில் ஒரு சின்ன மாற்றம் என்னன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் வர யுரு குரு சிரு இது மாதிரி வர்றது மாதிரி இதில் ருருலாம் வராது. அதுக்கு இதில் வராது, ரொரு வராது. சரியா? இப்போ இது எப்படி சொல்லணும்னு சொன்னால் ரா ரி ரி ரு ரு ரொரு வராதா? ரே ரை ரோ ரௌ ரம் ரஹ. திரும்ப சொல்கிற ரா ரி ரி ரு ரு ரே ரை ரோ ரௌ ரம் ரஹ. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் அதோட கன்ஃபியூஷன் தான், லா பார்க்க போகிறோம். சரியா? லா இதில் நான் சித்திரமாக சொல்லிட்டேன், சிறப்பு லாவும் அந்த இன்னொரு லா அந்த லா மூணு லா வரிசை வரும் இல்லையா அந்த தமிழில், அது மாதிரிலாம் இல்லை இதில். இதில் வந்து ஒரே லா தான். சரியா? அப்போ லா லா லி லி லு லோ லுரோ லே லை லோ லவ் லம் லஹ. திரும்ப சொல்லுவோமா? லா லா லி லி லு லு லுரு லே லை லோ லவ் லம் லஹ. இந்த வீடியோ நான் எதுக்கு வந்து ஒவ்வொரு லெட்டராக நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னால், இது மெயினாக வந்து பெரியவங்க படிக்கிறத விட சின்ன குழந்தைங்க வந்து நிறைய டவுட் கேட்குறாங்க. ஸ்கூலில் வந்து மேடம்ஸ் நடத்துறது அப்போ இது வந்து வேறு லாங்குவேஜ்ன்றதுனால நம்ம தாய்மொழி மாதிரி ஈஸியாக மனசில் வந்து படுறது. அப்போ வீட்டுக்கு வந்தோன்னே தான் உங்களுக்கு நிறைய டவுட் வருதோ, மேடம் நடத்தினாங்க ஆனால் நமக்கு இந்த லெட்டர் தெரியல அந்த லெட்டர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட் வரும். அந்த பிள்ளைங்களுக்கு கூட ஈஸியாக அதை பார்த்து புரிஞ்சுக்கலான்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு லெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திரும்பியும் நான் கூட ரீகால் கொடுக்குறேன். அதனால வந்து குழந்தைங்களும் கற்றுக்கலாம், இல்லை ஹிந்தியே தெரியாதவங்க கூட இதை முதல் எபிசோட்லேருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? அது எதை வந்து திரும்ப சொல்ல இன்ட்ரெஸ்டாக படிங்க. சரியா? இப்போ நம்ம படிக்க போகிறது அடுத்து வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா வா. ரெடி சொல்லிட்டேன், வா வரிசை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே நீங்கள் வந்து ஒரு கோடு வந்து கிராஸாக போட்டிங்கன்னா அது பாவாயிரும். அதனால அந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு படிக்கணும். கோடெல்லாம் இல்லாமல் வெறுமனே ஒரு ரவுண்டு மட்டும் வந்ததுன்னா அது வந்து வா வா வா. வி வி வு வு வ்ரு வே வை வோ வௌ வம் வஹ. திரும்ப சொல்கிறேன், வ வா வி வி வு வு வ்ரு வே வை வோ வௌ வம் வஹ. இதை நல்லா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நிறைய படிச்சுக்கலாம். அது இல்லாமல் நான் ஹிந்தி டியூஷன் போகிறேன் எனக்கு இன்னும் தெரியலை அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களாம் சொல்லி உங்களை கூட ஏமாத்தோம். அம்மா இந்த லெட்டர் இது இல்லாமா, எங்கள் மேடம் அது சொல்லி கொடுத்தாங்க இது சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் இந்த இதை ஃபுல்லாக நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொடுக்கலாம். தெரியலன்னா மற்ற பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக படிங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே? Thank you.